ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விசர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலில் ஹேங்கிங் ப்ராப்ளத்தை இன்றைக்கி கிளியர் பண்ணுறது தான். இதனால் நம்ம மொபைலை வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். உங்கள் மொபைல் ஹேங் ஆகுதா, அதை ரீசெட் பண்ணுற தேவையே இல்லை உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ரீசெட் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து ஹேங் ஆகிறதுனால ரீசெட் பண்ணிடுறாங்க. ரீசெட் பண்ணுறதுனால கான்டாக்ட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் போயிடும். நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டு அவ்வளோவும் இருக்காது. அதனால் உங்கள் மொபைலில் இருக்கிற நம்ம மொபைலில் இருக்கிற கேஜெட்ஸ் தான் அது ப்ராப்ளம். நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து தமிழ் யூஸருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து பவர் ஆன் பட்டன், அடுத்தது வந்து வால்யூம் அப் பட்டனையும் டவுன் பட்டனையும் அமைக்குங்க. சில மொபைலில் வந்து டவுன் பட்டன் இருக்கலாம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். அதை அமுக்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன பிறகு அதில் வந்து நாலாவதாக இருக்குது, அஞ்சாவதாக இருக்குது. நாலாவதாக இருக்கிறத வந்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். அதனால் அஞ்சாவதாக இருக்கிறத வந்து கேஜெட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. ஏன்னா கேஜெட்ஸ் தான் நம்மளோட ஆப்ஸ் கீழே வந்து ஸ்டோர் ஆகிறது. இப்போ அந்த அஞ்சாவதாக இருக்கிற கேஜெட்ஸை இப்போ வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க. அதை கொடுத்தோம், அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து எந்த மாதிரி உருவாகும்னா இருங்க காட்டுறேன். இது இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு நோ எஸ்ன்னு இருக்கும், அதில் டவுன் கொடுத்து கிளிக் பண்ணணும். கிளிக் அதில் வந்து பவர் அமுக்குனிங் டவுன் அப் பட்டன் வந்து கீழே அப்படி இப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அது கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் மேலே வந்து ரீபூட் சிஸ்டம் அப்படின்னு மேலே ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.